வணக்கம் நண்பர்களே, நிப்டி மற்றும் பேங்க் நிப்டியில ஃப்ரைடே என்ன நடந்துச்சு, நிப்டி மற்றும் பேங்க் நிப்டி மண்டேக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிப்டியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் நம்ம டெலகிராம் சேனல் என்ன சொன்னோம் அப்படிங்கிறதுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம டெலகிராம் சேனல் என்ன சொல்லியிருந்தோன்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் 8:00 பெட் சேர்மன் அமெரிக்க இன்டர்நெட் டைமில் அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு பேச போகிறதாகவும், அண்ட் தென் அவங்க கம்யூனிகேட்டட் டேப்பர் பிளான் கொண்டு வர போகிறதாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான சோர்ஸ் வந்து நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த நியூஸ் அப்படி அந்த நியூஸ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா அண்ட் பிலிப்பைன்ஸுக்கு மார்க்கெட் ரொம்ப பாதிக்கும். ஸோ அந்த நியூஸ் உண்மையாக பொய்யானு அந்த நியூஸ் வர வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் நம்ம சேனலில் ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட் சொல்லியிருக்கேன். ஃப்ரைடே நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரேடை அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிங்க. மண்டே எந்த ஒரு ட்ரேடையும் கேரி பண்ணாதீங்க. அது ஷார்ட் சைடாக இருந்தாலும் சரி, லாங் சைடாக இருந்தாலும் சரி. ஸோ மார்க்கெட் இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக தெரியும். எப்போல்லாம் மார்க்கெட் அலர்டாக இருக்கோ அன்றைக்கெலாம் வந்து ஒரு பெரிய கேப் அப்போ, அப்படி இல்லை பெரிய கேப் டவுனாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்கு முன்னாள் நாள் தேர்ஸ்டே ஆப்கானிஸ்தானில் காபூல் ஏர்போர்ட் பக்கத்தில் பாம் பிளாஸ்ட் அண்டு ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டே ஃபெட்டுலேருந்து ஃப்ரைடே மார்னிங் ஒரு மீட்டிங் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ மல்டிபிள் நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, பட் அந்த நெகட்டிவ் நியூஸ்க்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஃபெட்லேருந்து நெகட்டிவ் நியூஸ் தான் வருதா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃப்ரைடே எண்டாவது டேல எந்த கொஸ்டினும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டினும் கேரி பண்ணாதவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நெகட்டிவ் நியூஸ் எதிர்பார்த்தோம், பட் குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பாசிட்டிவாக ட்ரேடாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அட்வைஸ் எல்லாம் கேட்டு எந்த ஒரு கொஸ்டினும் கேரி பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்குது, அதனால் நான் ஃப்ரைடே ட்ரேட் பண்ணல அப்படிங்கிற தகவல் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே நிப்டியில் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் பீரிஸ் கேண்டில் கிடையாது, அது ஒரு ரெட் கேண்டில் தான். பீரிஸோ புள்ளிஸோ இருந்தால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுவோம், பட் இது ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கேண்டிலும் கிடையாது, ஜஸ்ட் ரெட் கேண்டில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்துச்சு, கீழே நான் மார்க் பண்ணி கொடுத்த வெர்ஜின் சிபிஆர் இருக்கு. ஸோ வெர்ஜின் சிபிஆர் ஒன்றும் இல்லைங்க, வெர்ஜின் சிபிஆர் பார்த்தீங்கன்னா 25th August நிக்கியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு சிபிஆரை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் சிபிஆர் எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அந்த லெவலில் நான் மார்க் பண்ணிக்குவோம். ஸோ மார்க் பண்ணுறது மீன்ஸ் எக்ஸாக்டாக டாப் லெவலில் அண்ட் பாட்டம் லெவலில் மார்க் பண்ணிக்குவோம். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் வரக்குள்ள ஒன்று பட்டு சப்போர்ட் இருக்கும், அப்படி இல்லை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, அதனால் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குது. அப்படி ஒரு வேளை மார்க்கெட் கீழேருந்து மேலே வந்துருந்துச்சுன்னா இதில் பட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பட் எல்லா நேரமும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்னு சொல்ல முடியாது. வெர்ஜின்சி பேர் ஃபார்ம் ஆகி ஒரு 2-3 நாள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஸோ இதே ஒரு வீக் அப்படி இல்லை 10 டேஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்காது. அதே மாதிரி ஏர்லி மார்னிங்கில் வெர்ஜின்சி பேர்கிட்ட மார்க்கெட் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் மார்க் பண்ணி கொடுத்த பேரல ட்ரெண்ட் லைன் பாருங்கள், மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த இடத்துல பட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் கூடிய வெர்ஜின்சி பேர் இருந்ததுனால இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஸோ இந்த இடத்துல வெர்ஜின்சி பேர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம பை பண்ணோம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கேண்டில் கீழே, நம்மளுடைய டார்கெட் சிபிஆர், மார்க்கெட் சிபிஆரை தொட்டுருச்சு. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி சக்ஸஸ். அண்ட் தென் அடுத்த என்ட்ரி பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் சிபிஆரை பிரேக் பண்ணிடுச்சு, சிபிஆரை பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு அண்ட் தென் கீழே வந்து சிபிஆரில் ரீட்ரேஸ்ட் எடுத்துருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்த பேஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 1 டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் எப்போலாம் 1 டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அப்போ 20 AM வரப்பில் அப்சர்வ் பண்ணும். இங்கே மார்க்கெட் 20 AM பட்டு சப்போர்ட் எடுத்து மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு பண்ணலாம், பிகாஸ் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இங்கே ஸ்டாப் லாஸ் சிபிஆர் கீழே வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட டார்கெட் ப்ரீவியஸ் டே ஆகி, ஸோ நம்மளுடைய செகண்ட் என்ட்ரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சைடேஸாக போயிட்டு இருந்துச்சு, அண்ட் தென் ஃபைனலாக 16,700 பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியாதுங்க, 16,700 பிரேக் பண்ணதும் லாங் என்டர் பண்ணியிருப்பாங்க, பட் நாம் அந்த மாதிரி என்டர் பண்ண மாட்டோம். பிகாஸ் நாம் ஏற்கனவே ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட ஹை. ஸோ லாங்கோட பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இந்த ஒயிட் கலர் சப்ளை ஜோனு
பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் கீழே விழுந்துச்சு. அண்ட் தென் ஃபர்தராக ப்ரீவியஸ் டேயில் சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் மார்க்கெட் சைடு வைஸாக போச்சு. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி மேலே போயிட்டு அண்ட் தென் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் பண்ணாமையே அந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கிற ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கும். எப்பயுமே ப்ரொஃபஷனல்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அதே தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். கேண்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்காதீங்க. இதுதான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. போமோ, நாம நம்மளோட சான்ஸை மிஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு டக்குன்னு ஒரு ட்ரேடில் ஜம்ப் பண்ணிடுவோம். அண்ட் தென் இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ இந்த கேண்டில் பிரேக் அவுட்னு நான் சொல்ல மாட்டேன். ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த கேண்டிலோட ஐயை பாருங்கள், எக்ஸாக்டாக டெய்லி ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்தாலுமே நீ நாட்களோடைய ஐயை பிரேக் பண்ணால் மட்டும்தான் சஸ்டெயின் ஆகும். அப்படி இல்லை சஸ்டெயின் ஆகாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் நிறைய செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்குங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்ததுனால தான் இந்த ஒரு கேண்டில்லையே மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் விழுக வைக்க முடிஞ்சது. ஸோ ப்ராப்பரான பை ட்ரெண்ட்னா அது இதுக்கு மேலே இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் முடியும். ஸோ நிஃப்டியில் இன்னைக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒன்று வெர்ஜின் சிபியர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரலர் சேனலை ரீடெஸ்ட் எடுத்த இடம். ரெண்டு என்ட்ரியுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. சரி வாங்க பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ரெட் கேண்டில் தான். அது பேரிஸ் கேண்டில் கிடையாது, பிகாஸ் பாடியோட சைஸோட விக்கு பெருசாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் கேண்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்சர்வ் பண்ணுங்கள், மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஸோ மார்க்கெட் எப்போலாம் இந்த மாதிரி வேகமாக கீழே விழுந்து அப்போ 20 EMA வரக்குள்ள அப்சர்வ் பண்ணணும். பட் மார்க்கெட்டிங்கை 20 EMA வரக்குள்ள 20 EMA பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல 20 EMA ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் மார்க்கெட் அப் டு சிபிஎல் லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே விழுந்துச்சு. பட் இந்த இடத்துல 35,500 சைக்காலஜிக்கல் லெவலில் பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் அங்கேருந்து மேலே போச்சு. அந்த மறுபடியும் சிபிஆர் வந்துட்டு த்ரோ தடி சைடேஸில் போச்சு. பட் இங்கே ஸ்டாக்காக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒன்று நாம் இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்க ஃபிபனாச்சி லெவல் 0.618 லெவல். ஸோ அதை மார்க்கெட்டில் ஃப்ரைடே பிரேக் பண்ணி மேலே போக முடியல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெய்லி சிபிஆர் லெவல், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 35,500 சைக்காலஜிக்கல் லெவல் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சப்போர்ட் லெவல் இருக்குது, ப்ரீவியஸ் டே லெவல் இருக்குது, அண்ட் தென் வீக்லி சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் டோட்டலாகவே பேங்க் நிஃப்டி இந்த 4 பெரிய லெவல்ஸ்க்குள்ளேயே ட்ரேடாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரி பண்ணியிருந்தீங்கனாலும் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நோ ட்ரேடிங் டே, பட் நிஃப்டியில் ரெண்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம போன வாரத்துன்னு சொல்லியிருக்கோம். இந்த மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சால் தான் நம்மளுக்கு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். சேம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நீங்களும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கான இப்பட சொல்ல என்னங்க அதை பார்க்கலாம். ஸோ நான் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு இந்த சேனலை டெலிட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இந்த சேனல் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அண்ட் தென் இந்த வெர்ஜின் சிபிஆர் லெவலையும் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் இந்த சப்ளை ஜோனை இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். அண்ட் தென்னா புதுசாக ஒரு டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் எந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துக்கு பையிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். பட் இந்த டிமாண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே உடைய லோ, பட் இது நம்மளுடைய சீப்பர் இண்டிகேட்டரில் மண்டே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் டே லோ லெவலாக வந்துடும். பட் இந்த லெவல் மண்டே மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அப்கமிங் டேஸ்லையும் இம்பார்ட்டன் அப்படிங்கிறதுனால நான் மார்க் பண்ணிக்கிறேன், நீங்களும் மார்க் பண்ணிக்கங்க. ஸோ ஃபெட்லேருந்து எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் வரல, குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓப்பனிங் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா ஓப்பன் ரெஜிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சுன்னா ஓப்பன் ரெஜிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆச்சுனாலும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் நிறைய பேர் ப்ரோ நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக பேசுறீங்க, அந்த டெக்னிக்கல் டைம் எங்களுக்கு புரியலன்னு சொல்றீங்க. ஸோ இதில் டெக்னிக்கல் எதுவும் கிடையாது, நான் ஒன்று ஒன்று வச்சிருக்கேன், அந்த வீடியோட நேம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதுதான் நீங்கள் டெக்னிக்கல் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படி டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற வார்த்தைகளுக்கு புரியலனாலும் சரி, ஒன்ஸ் ஒரு தடவை நம்மளோட இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பிளேலிஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஸோ இந்த வீக்கெண்டை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க.
அப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கலனாலுமே சரி, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மறக்காம இன்டர்டே ஸ்ட்ராட்டஜி வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலே மாறிடும். அது மட்டும் இல்லை, யூடியூப்ல இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபர்ஸ்ட் சொன்னேன், யூடியூப் சேனல் நம்மளது தான், ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ நம்ம மற்றவங்க மாதிரி இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க கிடையாது, ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். அப்படி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலுமே அதில் சைக்காலஜியோட ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம பெஸ்ட்டாக இருக்கும். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், மேலேயும் கொடுத்துருக்கிறேன், விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம். சரி வாங்க பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு 4-5 நாட்களாகவே நம்ம மார்க் பண்ணி கொடுத்த டர்னிங் பாயிண்ட் லெவல். ஸோ டர்னிங் பாயிண்ட் லெவல் என்னன்னு கேட்குறீங்களா? டர்னிங் பாயிண்ட் லெவல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட் எப்போலாம் நம்ம இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்கிறோமோ அந்த லெவலில் மார்க்கெட் வரக்குள்ள ஒன்று பட்டு ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அடுத்த லெவல் நம்ம என்ன மார்க் பண்ணிடுறோமோ அதுக்கு மார்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி லெவல் தான் நம்ம டர்னிங் லெவல்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் கடந்த ஒரு 4-5 நாட்களாக இந்த டர்னிங் பாயிண்ட் லெவலில், டர்னிங் பாயிண்ட் லெவல் அண்டு 35,500 சைக்காலஜிக்கல் லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மண்டே ஓப்பனிங்கு இந்த லெவலை பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பனிங் போகிறது தான் நம்ம நம்மளோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி முடிவு பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் கேப்பை ப்ரொஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்களுக்கு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பாருங்கள், அது மண்டே மைட் பி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம்.